வெல்கம் டு சோனிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் செய்ய போகிறோம். இது வந்து ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட, எல்லாருக்குமே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை வந்து 8 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. 7 whistles இல்லைன்னா 6 whistles, உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 6 to 7 எடுத்துக்கோங்க. வெங்காயம், தேங்காய் துருவி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாளிச்சுக்கோ ஃப்ரை பண்ணுறதுக்காக. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது அதோட கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், சேர்த்து ஃப்ரை பண்ணுவேன். அது லிட்டில் கொஞ்சம் இதான உடனே வதங்கின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போவே. சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இங்கே வந்து லைட்டாக, இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து துருவின தேங்காய் அது கூட ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை, தேங்காய், நம்ம வறுத்தவங்களா கிறிஸ்பியாக இருக்கும், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்போட டேஸ்ட் இது கூட செய்யறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.